Hello guys, in the video, la chapathi, poori, naan, kala, etha madri, or side dish recipe thaan paakaporo, aloo matar masala, adhaavadhu urulakalangu, pattaani masala, so vaanga eppadi seiyalaan paapo. Oru pan la, oru tablespoon enna, ara spoon jeeragam pottu porinchadume, oru vengayam podi podiya narukkinadhu pottu nalla vadakkikkanum. So indha vengayam vandu paadi vadangnadume, naan vandu inga ara spoon alavukku inji poondu paste podren. So இப்போ பாத்தீங்கன்னா லைட் ब्राउन கலர் வந்துச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி வந்து நல்லா மிக்ஸில கிரைண்ட் பண்ணி போட்டுக்கறேன். அப்புறம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கனதுமே ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் धनिया பொடி, அரை ஸ்பூன் வந்து கடல மாவு. கடல மாவு வந்து கிரேவி எல்லாம் உண்ண வரிறதுக்காக போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கணும். வதங்கனதுமே நாங்க 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன், ஃப்ரெஷ் பட்டாணி. அத போட்டு வதக்கி இப்போ ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சது. அப்புறமா காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். ஸோ இது கொதிச்சதுமே நான் இங்கே வந்து கசூரி மெத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து போடுறேன். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு மேலே ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு தடுக்கா போடணும், அதாவது தாளிப்பு. அதுக்கு 1 ஸ்பூன் நெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு நம்ம வந்து தாளித்து இதுக்கு மேலே கொட்டிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ அதில் தான் ஆலு பீஸ் கிரேவி ரெடி. ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.